ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ். இன்னைக்கு நம்ம ஷாப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஷாப்க்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்தோம். நம்ம ஷாப்ல நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க பக்கத்துலேயே மென்ஸ் வேர் கொடுத்துருக்கீங்க, சாரீ ஷாப் கொடுத்துருக்கீங்க, ஜாயின் சாரீ ஷாப்லாம் கொடுத்துருக்கீங்க, இந்த ரெடிமேட் ஷாப்ல என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவங்க எல்லாம் ஃப்ராகு சுடிஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாதி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ரெடிமேட் ஷாப்ல காஸ்மெட்டிக்ஸும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. நம்ம ஷாப்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆப்டான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் எல்லாமே நீங்க எங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம காஸ்மெட்டிக் செக்ஷனை தான் வீடியோவா போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எப்பவுமே நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி தாங்க. ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக் செக்ஷனோட வியூ போயிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரியும் கேளுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் மேல ரொம்ப அதீத அன்பு கொண்டவங்களாவும் இருந்திருக்காங்க. பட் அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அந்த அன்பு எல்லாத்தையுமே பொருள் மேலையும் பணத்து மேலையும் தான் வச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த ஒய்ஃப் பக்கத்து வீட்டில் ஒரு வசதியானவங்க ஒரு நெக்லஸ் போட்டிருந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு, எங்க எனக்கும் அந்த நெக்லஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வருமானத்துக்கு மீறின செலவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் அந்த ஒய்ஃப் கேட்கவே இல்லை. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கோவத்தை காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. வேற வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒரு வழியாக அந்த நெக்லஸை வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு வர்ற வழியில் அந்த நெக்லஸை அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டாங்க. தொலைச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்தில் ஹஸ்பண்ட் ஒர்க் போன பின்னாடி ஒரு வருஷமாக அவங்களும் ஒர்க் போய் ஒரு வழியாக அந்த நெக்லஸ் வாங்குறதுக்கான பணத்தை சம்பாரிச்சிட்டாங்க. சம்பாரிச்சுட்டு அன்னைக்குன்னு போயிட்டு அந்த நெக்லஸ் வாங்க போகும்போது ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துறாரு. பார்த்ததும் அப்படியே ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. கடைசியாக நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சோக்கர், நெக்லஸ் அண்ட் ஆன்டிக் மாடல் ஜுவல்லரி செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன் அண்ட் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்ருக்கோம். வாங்க அப்படியே வரிசையாக கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். டிஸ்பிளே எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் லோ ரேஞ்ச்லேருந்தே போகலாம். ஃபேன்சி நெக்லஸ் செட்டு பாருங்கள், வித் இயரிங்ஸோட ஜஸ்ட் 150 கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோக்கர் செட் எல்லாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மெட்டல், சில்வர் மெட்டல், பிளாக் மெட்டல்னு சொல்லி 3 வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸில் வருது. இதெல்லாமே ஜஸ்ட் 300 கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி செட்ஸ், இதெல்லாம் ஃபுல் செட்டே நமக்கு ஜஸ்ட் 600 தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் நெக்லஸ் செட்டு பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு ஃபேன்சியாக ரொம்ப கலர்ஃபுல்லாகவே வந்துடுது, ஜஸ்ட் 100 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இயரிங்ஸ் பாருங்கள், இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற வரை எல்லா மாடல்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் டிசைன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்டோன் டைப்பு, சில்வர் மெட்டல், கோல்டு மெட்டல், பிளாக் மெட்டல், பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கவரிங் இயரிங்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரிங் டைப்பு, குட்டீஸ்க்கெல்லாம் சின்னதாக ஸ்டோன் டைப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 500 வரை கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பிண்டிஸ் பாருங்கள், பிண்டிஸ் எல்லாமே நார்மல் பிண்டிஸ், ஸ்டோன் பிண்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஹந்தியுமே நம்ம வச்சுருக்கோம். மெஹந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது ஒரு தனித்துவமான கலையாகவே இருந்துகிட்ருக்கு. மெஹந்தி போடுறதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக ஒரு விழாவாகவே கொண்டாடி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மெஹந்தி எல்லாம் நீங்கள் இங்கே வாங்கிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு, சிஸ்டர் நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க நான் உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி மெஹந்தியை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியே ஆயிடுவோங்க. இந்த கவலையே உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஷாப்லேயே மெஹந்தி சர்வீஸும் ஜஸ்ட் 150 பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க ரிங்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக கப்புள் ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்கோம் பாருங்க. அடுத்து பாருங்க ஹேர் பின்ஸு, ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்கோம் பாருங்க. குட்டீஸ் யூஸ் பண்ணுற க்ரௌனு, ரீத்து, நார்மலாக நீங்கள் ஷால்க்கு வியர் பண்ணுற ஷால் பின்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் A1 குவாலிட்டியில் எலாஸ்டிக் டைப்பில் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க.
பாருங்க, பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க யூஸ் பண்ற வர எல்லா சைசஸுமே அவைலபிள் இருக்கு. மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வெட்டிங்க்கு யூஸ் பண்ற பேங்கிள்ஸ், நார்மலா உள்ள ஸ்டோன் மாடல்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிசைன்ஸ்ல வெரைட்டிஸா கொடுத்துட்டு இருக்கோம். ரேட்டுமே உங்களுக்கு ஜஸ்ட் 20-200 வரை கொடுத்துட்டு இருக்கோம். நார்மலாக பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட ரொம்ப க்யூட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம காஸ்மெட்டிக் செக்ஷனில் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. வாங்க அந்த பாப்பாவோட சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் பாப்பா. பாப்பா பேர் என்ன? பாப்பா என்ன படிக்கிறீங்க? பாப்பா இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? இது யாருக்கு? இது அம்மாவுக்கு. அம்மாக்கு. இது யாருக்கு? எனக்கு. இது அப்பாவுக்கு. வாவ் சூப்பர். இது இது யாருக்கு? எனக்கு. அதுவும் உனக்கா? எல்லாமே வாங்கியிருக்கீங்களா? எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பாப்பா அந்த கடைக்கு வந்திருக்கீங்களா? யார் யார் வருவீங்க? நான். அப்புறம்? நான் அப்பாவும் அப்பா அம்மாவும். எத்தனை தடவை வந்திருக்கீங்க? எப்பயும் வருவோம். எப்பயும் வருவீங்களா? சூப்பர். ஓகே, எல்லாருக்கும் பை சொல்லுங்க. பாப்பா ரொம்ப க்யூட்டாகவே பேசினாங்க. அடுத்து நம்ம ஸ்டோரியோட கண்டினியூ தாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகி நின்றாங்க. அத்தோட இந்த ஹஸ்பண்ட், இவ்வளோ அமௌண்ட் உனக்கு ஏதுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஒய்ஃப் பார்த்தா அத்தோட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்த நெக்லஸை நான் தொலைச்சிட்டேன், அதுக்கப்புறம் 1 இயராக நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒரு பதிலை சொல்கிறாரு பாருங்க, அந்த நெக்லஸ் ஃபஸ்ட்டு ஒரிஜினலே கிடையாதுமா, அது டூப்ளிகேட், நீ என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால வேற வழி இல்லாமல் தான் நான் அதை உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தெரியாமல் அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட 1 இயர் லைஃப்பையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, இல்லாததுக்கு ஆசைப்பட்டதை விட்டுட்டு இருக்கிறத வச்சு எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் ஹஸ்பண்ட் கிட்ட கோல்டு வேணும், டைமண்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்குறத விட்டுட்டு நம்ம ஷாப்பில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே டைமண்ட் மாதிரியே ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே A1 குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வாங்கி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நெயில் பாலிஷ் பாருங்க. நெயில் பாலிஷ் எல்லாமே லைட் கலர்ஸ்ல இருந்து டார்க் கலர்ஸ் வர பிரைடலுக்கு யூஸ் பண்ற மாதிரி பிராண்டட்ஸ்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து லிப்ஸ்டிக் பாருங்க. லிப்ஸ்டிக்ல ஆல் வேரியன்ட் ஆஃப் நியூட் கலர்ஸ், அப்புறம் பிரைடலுக்கு யூஸ் பண்ற மாதிரி பிராண்டட்லயே லிப் லைனர்ஸும் டார்க் கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அடுத்து நம்ம கிட்ட ஸ்கின் அண்ட் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹிமாலயா, பயோடிக், பஞ்சாரஸ், காதி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அரோமா, மாமா எடுத்து பிளம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பிராண்டட்ஸ்லேயே அவைலபிள் இருக்கு. பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாகு, யார்ட்லி, ஆசம், என்சாண்டியர், கில்லர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஃபேவரேட்டாகவே நம்ம கிட்ட அவைலபிள்ஸ் இருக்கு. ஓவரால் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக பிரித்து அந்தந்த பிராண்ட் வைஸ் ஒரு வியூ கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக பாருங்க. காஸ்மெட்டிக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இனி நம்ம ஷாப்க்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெடிமேட்ஸ் பர்ச்சேஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்டான காஸ்மெட்டிக்ஸை நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அப்புறம் என்னங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.